வேலைக்கு போறவங்க எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவதுங்க, வேலைக்கு போறவங்கடெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க, நம்ம வந்து முழு நேரமா படிக்கிறவங்க இல்லையா, அவங்க அளவுக்கு நேரம் நம்மளால ஒதுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்றோம், இல்லைனா ஃபேமிலியை பார்க்கணும். நாம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். வினை வழியும் தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் தூக்கி செயல் அப்படிங்கிறத வழி. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலை செய்ய எவ்வளவு வலிமை தேவை அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கும். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோ பேங்க்கோ ரயில்வேயோ குரூப் டூ மெயின்ஸோ படிக்கிறீங்கன்னா, அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் படிக்கணும்னா ஒரு ப்ரிலிமினரிக்கு ஒரு 1000 மணி நேரம் படிக்கணும். 1000 மணி நேரம் நம்மளால் வந்து ஒரு 3 மாதத்தில் கொடுக்க முடியுமா? முடியாது. முழு நேரமாக படிக்கிற மாணவர்களால் கொடுக்க முடியும். அப்போ நமக்கு ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறோன்னா நிச்சயமாக 3 மாதத்துக்கு 1000 மணி நேரம் படிக்க முடியும். அப்போ என்ன செய்யணும்? பிளானில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் மட்டும் படிக்கிறதோ, இல்லை யாரோ சொல்லிக் கொடுத்து படிக்கிறதோ, இல்லை கொஸ்டின் பேங்க் வச்சு படிக்கிறதோ, ஷார்ட்கட்டாக படிக்கிறதோ, இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு 1000 மணி நேரத்தில் ஒரு 600 மணி நேரம் கவர் பண்ணிட்டு போய் நம்ம எழுதுகிற மாதிரி. அந்த 600 மணி நேரமும் இல்லை அப்படின்னு சொன்னால், தயவு செஞ்சு வெற்றிக்கு தேவையாக நேரம் ஒதுக்கிடணும்.